ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஒரு ஒரு சின்ன விஷயம், கேள்விப்பட்ட விஷயந்தான். சின்ன வயசில் அவர் இருக்கும் போது அவர் கூட இருந்தவங்க, கூட படித்தவங்க எல்லாருமே அவரை பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு, குறையை சுட்டி காட்டிக்கிட்டு இப்படி இருப்பாங்களாம். அவரும் வந்து அந்த குறையை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இன்றைக்கி வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக அவர் இருக்கார், பில் கேட்ஸ். ஆனால் குறை சொன்னவங்களாம் அவர் கம்பெனியில் ஊழியர்களாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. பெரிய பில் கேட்ஸான்னு கேட்குறீங்க, அதானே? இல்லை, அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை. சும்மா கேள்விப்பட்ட விஷயம், சும்மா ஒரு ஃப்ளோவில் இந்த குட்டி கதை மாதிரி வந்துருச்சு. மன்னிப்போம், மறப்போம். எல்லாருமே உங்கள் லைஃப்பில் அதாவது இந்த கர்வமே இல்லாமல் வளரணும் அப்படின்றது தான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், படித்த விஷயந்தான். முன்னாள் அதிபர் மாவோ, அவர் வந்து இந்த மாதிரி எங்கேயோ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டோரத்தில் ஒரு சின்ன பையன் இந்த தலைவர்கள் படங்கள்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்ததை பார்த்தார். உத்து கவனிப்போ எல்லா படமும் அவருடைய படமாகவே தெரிஞ்சுது. ரொம்பவே கர்வப்பட்டார். ஸோ அந்த கர்வத்தெல்லாம் பெருசாக காட்டிக்காமல் அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி நீ என்ன தான் என் மேலே உனக்கு இவ்வளோ பாசம் மரியாதை என்னதான் இருந்தாலும், நீ என் படத்தை மட்டும் நீ விற்கிறது தப்புப்பா, மற்ற தலைவர்கள் படங்களையும் நீ சேர்த்து விற்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில் தான், அதெல்லாம் எப்போது விற்று போச்சுங்க, இதெல்லாம் அந்த விற்ற விற்காமல் கிடைக்கும். நான் ரொம்ப ரசித்த என்னடா, எல்லா மேடையிலும் குட்டி கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இவனுக்கு இதே வேலையாக போச்சுன்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப ரசித்த ஒரு குட்டி கதை, நான் அதை மட்டும் நான் சொல்லிட்டு ஓடி போயிடறேன். 2 மினிட்ஸ் தான். ஒரு டாக்டர், ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜன், காரை சர்வீஸ் பண்ணுறதுக்காக மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிருக்காரு. அப்போ அந்த மெக்கானிக் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறான். கிட்டத்தட்ட நீங்கள் செய்கிற அதே வேலையை தான் நானும் செய்கிறேன். இந்த வால்வுகளையெல்லாம் பிரிக்கிறேன், இந்த பாகங்களையெல்லாம் வெட்டுறேன், திருப்பி ஓட்டுறேன், இந்த அடைப்புகளெல்லாம் சரி செய்கிறேன், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றுறேன். அதனால் உங்களுக்கு மட்டும் இந்த அளவுக்கு அதிகமான புகழ், அளவுக்கு அதிகமான பணம். உடனே அந்த டாக்டர் வந்து மௌனமாக இருந்துட்டு அப்படி யோசிச்சுட்டு சொல்கிறாரு, தம்பி இப்போ நீ சொன்ன எல்லா வேலையும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் போது செஞ்சுப்பார், புரியும். அதான் அந்த குட்டி கதை. அது என்னென்னா, ஒரு மன்னர் தன்னுடைய ஒரு பரிவாரத்தோட ஒரு இடத்துக்கு போகிறார், ஒரு ஊரை தாண்டி போகிறாரு. அவர் ஆள்ற ஊர் ஒரு கடத்தருக்கு அது வழியாக போகிறார். அந்த கூட இருக்கிற அவருடைய அந்த சிப்பாய்கள் அதில் ஒருத்தர் வந்து இந்த மன்னருக்கு இந்த எலுமிச்சை பழச்சார் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. மன்னர் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்கன்றாரு, உப்பு இல்லை. ஸோ அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அப்போ அந்த கடத்தருவில் போய் கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு பார்ப்பா அப்படிங்கிறார். அதுக்கு மன்னர் சொல்கிறார், அப்படிலாம் போய் கடத்தெருவில் போய் எடுத்துகிட்டுலாம் வரக்கூடாது, வாங்கிட்டு வரணும், உப்பு என்ன அளவோ அதுக்கு உண்டான காசு கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற. அதுக்கு அந்த சிப்பாய் சொல்கிற, என்னங்க கொஞ்சோண்டு உப்பு எடுத்துகிட்டு வர சொல் வர சொன்னால் அதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறார். இல்லை, அதுக்கு மன்னர் சொல்கிறார், இல்லை நீ சொல்கிற மாதிரி கொஞ்சோண்டு உப்பு தான், அதை நான் காசு கொடுக்காமல் எடுத்துட்டா மன்னரே காசு கொடுக்காமல் எடுத்துட்டாருன்னு சொல்லி பின்னாடி வர்ற என் பரிவாரம் இந்த மொத்த ஊரையும் கொள்ளையடிச்சிடும். அதுதான் மன்னர்கள். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். இதனை மறந்துற போயிருப்பா. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒன்னும் பயப்படவானா, திருக்குறள் தான். அதாவது இதனை இந்த செயலை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிக்கும் என்றாய்ந்து இத்தனை பேரில் இவனால் முடியும் என்று அதனை அந்த செயலை அவன் கண் விடல். அவன்கிட்ட விட்டுட்டு விளையிடணும். இப்போ மாற்றி கீற்றி விட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு
பூக்கடையில் ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு பொக்கே ஷாப்புன்னு வைங்களேன், அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். திடீர்னு அவனுக்கு அங்கே வேலை போயிடுச்சு. அவன் எங்கே வேலை பார்த்தானே தெரியாமல் அவன் கொஞ்சம் வேண்டப்பட்ட பையனாக வேற போயிடுறான். ஸோ அவனை கொண்டு வந்து ஒரு பட்டாசு கடையில் ஒரு வெடி கடையில் உட்கார வச்சிடறானுங்க. ஒரு வெடி கூட விற்கலையாம். என்னடான்னு பார்த்தா 10 நிமிஷத்துக்கு ஒருக்க வாளியில் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு பட்டாசு மேலே தெளிச்சிக்கிட்டு இருந்திருக்கான். பூக்கடையில் தெளிக்கிற மாதிரி தொழில் பக்தி, அது அவனை விட்டு போல. இது யார் மேலே தப்பு? ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், இந்த வேண்டியவன் வேண்டாதவன் இதெல்லாம் விட்டுட்டு திறமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஆளுங்களை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா, என்ன எவனை எங்கே உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்கே கரெக்டாக உட்கார வச்சிங்கன்னா, இந்த கோல்டு மெடல் எல்லாம் தானாக வருமா? கடைசியாக ஒரு குட்டி இது கதைன்னு சொல்ல முடியாது, அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். என் படத்துலேயே ஒரு ஒரு சாங் ஒன்றிருக்கு, ஒரு ஃபேமஸ் சாங் ஒன்றிருக்கு, எல்லோரும் கேட்டிருப்பீங்க. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு, கேட்டிருப்பீங்க. அந்த நதி போல ஓடிக்கொண்டு, அதுதாங்க. இப்போது கிட்டத்தட்ட நம்ம எல்லார் லைஃப்பும் ஒரு நதி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு நதி ஒரு இடத்துலேருந்து அப்படியே புறப்பட்டு வரும், அதனுடைய ஒரு ஓன் பாதையில், இல்லைங்களா? அப்படி வரும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் கூடி நின்று விளக்குகளை ஏற்றி நதியில் விட்டு வணங்குவாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். இன்னொரு இடத்துல சில பேர் பூக்களை தூவி நதியை வரவேற்பாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். வேற ஒரு இடத்துல சில பேர் நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும். நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையாக செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும்.